பரபரப்பா இருக்கும். அதுரா கண்ணு பாருங்க, அது அம்மா வந்து அம்மா வந்து அம்மா ஆனந்த கட்டியில் இருக்காங்க. Hi guys, so இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. அதாவது நான் எதிர்பார்த்தது, நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வந்து நடந்துட்டு, ஒரு குட்டி ஜெனி இருக்கலாம், இல்லை ஒரு குட்டி விஜயா இருக்கலாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து அது வந்து உங்களுக்கு அப்புறமா பண்ணுறேன். அதாவது எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க, அந்த மைண்ட் செட்டு படியே பேபி வந்து பிறந்துட்டு அவங்க வந்து எங்கள் அம்மா கையில் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா இறந்துருந்தாங்க. அது வந்து என்னால் வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதாவது நானும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன், அந்த ஹஸ்பண்ட் வந்து வாங்க சொல்ல வந்து அவங்க என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சார் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நினப்பேன். ஆனால் முதல் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்க சொல்ல தான் அது எப்படி சொல்கிறது, இந்த நாள் வந்து லைஃப்பில் நம்ம மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். பேபி கொண்டு வந்து கையில் கொடுத்தோடனேயே ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அலாரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து நடந்துட்டா, அதனால ஸோ எல்லாருமே ரொம்ப அழுதுட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அவளை நினச்சி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேபி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பேபி பார்த்து சந்தோஷப்பட்டு இது பண்ணாங்கன்னு தவிர அந்த விஜி இருக்காங்கிற ஒரு மைண்ட் செட்டே இல்லை. எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த பேபி வந்து சந்தோஷமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கையில் கொடுத்தவங்க சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக வந்து பேபி மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. ஃபுல்லாகவே அவளுக்கு என்னாச்சு உள்ள என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் மட்டும்தான் ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. முதல்ல ஒரு டாக்டர் வந்து பேபி கொண்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து ஒரே ஒப்பாதி ரொம்ப அழுக, எங்கள் அம்மா அழுதை பார்த்து எல்லாருமே அவங்க எதிர்பார்த்தது தான் நடந்ததுனால எல்லாருமே ரொம்ப அழுதாங்க. அதுக்கப்புறம் பேபி கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் விஜி வந்து ரொம்பவே இதில் வந்து இது பண்ணா, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா என்ன ஏது. லாஸ்ட் வந்து பேபி கொண்டு எங்கள் சித்தி கொண்டு அவள் கையில் கொடுப்பாங்க, அந்த இதில் வந்து அவள் எவ்வளோ வந்து ஒரு அந்த வழியை பொறுத்துட்டு அந்த பேபி கையில் வாங்கணும்னு அவள் எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, பையனா பொண்ணா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது வந்து நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கே நான் ஃபேஸ் வந்து நான் ரிவீல் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 மாதத்துக்கு ஃபேஸை காட்டக்கூடாது, கண்ணு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அந்த இமேஜ் போட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த இதே சொல்லிடுறேன், பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. பரபரப்பா இருக்கும். அது ஒரு அம்மா வரணும், அம்மா வரணும். அம்மா ஆனந்த கட்டியில் இருக்காங்க.
இதுல எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் போல.